Hi friends, welcome to Asha's Home Cooking. இன்னைக்கு நம்ம யோகட் சஃபல் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். அதோட yellow தனியா, white தனியா நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இதில் நம்ம கால் கப் சுகர் எடுத்து வச்சுருக்குறோம். அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதில் 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கால் கப் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம், கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூறு எம்எல் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒயிட் எடுத்து நல்லா பீட் பண்ணணும். நம்ம 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரியான உடனே இந்த டைமில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பேக் பண்ணிடலாம். கேக்கு பேக் பண்ணக்கூடிய டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிடலாம். லைட்டாக நம்ம டேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஒரு லேயர் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதில் கேக்கு பேட்டர் எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம ஒரு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இருக்கட்டும். ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிளியராக வந்திருக்குது, ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நான் சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் ஊற்றிடலாம் டெக்கரேஷனுக்காக. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே ஆஷாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.